வணக்கம் ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து லம்பார் டிஸ்க் பல்ஜ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தேன் ஸோ அதோட முடிவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு காலில் வலி ஏற்பட்டால் அது வந்து நரம்பு வலி தானா சயாட்டிக்கா தானா அது ஸ்பைன்லருந்து தான் அந்த பெயின் உருவாகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிள் டெஸ்ட் வீட்டிலருந்தே பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது என்ன டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் ராகவன் சயாட்டிக்கா அப்படின்ற பெயினை நம்ம வீட்டில் இருந்தபடியே எம்ஆர்ஐ இல்லாமல் ஒரு டாக்டரை போய் பார்க்காம தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கால்வழி வலி தானே டிஸ்க்னால தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குது ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி சயாட்டிக்கா என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் பார்க்காதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் சையாட்டிக்கா அப்படின்றது உங்களுடைய கீழ் இருந்து பட்டக் ஏரியாவில் பிட்டம் பகுதியில் அண்ட் தொடைப்பகுதி அண்ட் கெண்டைக்கால் வரைக்கும் கால் நரம்பு இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருந்ததுன்னா அதுதான் சாட்டிகா வண்டியும் காமனாக சொல்லுவோம் ஒருத்தங்களுக்கு காலில் மறந்து போது வலி இருக்குது அது வந்து இந்த சேட்டிக் நரம்பு அறுத்துனால தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பெட்லேயோ இல்லை தரையிலையோ நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துட்டு உங்களுடைய கால்களை ஒட்டியை மடக்காமல் மேலே தூக்கணும் ஸோ நீங்களே தூக்கலாம் இல்லைனா வேறு யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய கால்களை மேலே தூக்கணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே நீங்கள் தூக்க முடியல அவ்வளோ தூங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களுடைய பட்டை கீரியாலையோ தொடைக்கு பின்னாடியோ இழுக்கிற மாதிரி ஒரு வழி வருதுன்னா ப்ராபப்லி அது வந்து சேட்டிக்காக அண்ட் சேட்டிக் மோஸ்ட் காமன் ரீசன் உங்களுடைய லம்பார் டிஸ்க் பல்ஜா ஸோ அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் பட் ஒரு சிக்ஸ்டி நைன்டி டிகிரிக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அந்த தொடையில் ஒரு இழுக்கிற மாதிரி வலி தான் மோஸ்ட்லி அது மஸ்குலர் பெயினாக தான் இருக்கும் ஸோ இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஒருத்தருக்கு கால்கள் அந்த இழுக்கும் நரம்பு வலி வந்துச்சுன்னா ஸோ அது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட் இது ஸ்ட்ரைட் லெக் ரேஸ் ரேசிங் டெஸ்ட் எஸ்ல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதே வந்து இன்னும் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு எப்போன்னு சொல்லுவோன்னா அஃபெக்டட் லெக் எந்த லெக்கில் எந்த காலில் வலி இருக்கோ அது இல்லாமல் நார்மலாக இருக்கிற உங்கள் காலை போதே அதை நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு தூக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் லெக் ஸோ வலது ஒருத்தருக்கு வலது காலில் வலி இருக்குது இடது காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தூக்குனா உங்களுக்கு வழி வருது அப்படின்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஸோ இட்ஸ் மோர் கன்ஃபர்மேட்ரி தட் யூ ஹேவ் அ ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூ உங்களுக்கு லம்பார் டிஸ்க் ஸ்லிப் டிஸ்காக இருக்கலாம் அதனால் ஷேர்ட்டிக்காக நேரமும் அழுத்தம் இருக்கலாம் ஸோ அதே மாதிரி அப்படி ஏற்படக்கூடிய வழியானது நீங்கள் நீயை மடக்கணும் அவங்க நீயை ஃப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஸோ இது இது வந்து இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணும் உங்களோட வலி அதனால் தான் அப்படின்றது இரண்டாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தூக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வலி வந்து உங்களுடைய ஆங்கிள் அதை வந்து நீங்கள் பாதத்தை வந்து மேல் நோக்கி அழுத்துனிங்கன்னா அந்த வலி இன்னும் அக்ரிவேட் ஆகும் ஸோ இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு இருக்குன்னா

ஸ்ட்ரெச்சே ஏற்படுது அதனால் அவங்களுக்கு வலி வருது ஸோ அதனால தான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஷேட்டிகா பேஷண்ட்ஸ்க்கு வலி குறையிறதுக்கு அவங்க படுக்கும்போது முட்டி கீழே ஒரு பில்லோவோ இல்லை ஒரு தலைவனையோ வச்சு பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக பெயின் குறையும் ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இந்த இது வந்து முட்டி கீழே வைக்கும்போது அந்த நரம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது ஸோ காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே தூக்கும்போது அந்த நரம்பு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சை தாங்க முடியல அதனால் வலி ஏற்படுது ஸோ இட்ஸ் அ சிம்பிள் டெஸ்ட் ஸோ எல்லா பேக் பெயினுக்கும் எல்லா நர்வ் ரிலேட்டட் பெயினுக்கும் நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அன்லெஸ் இட் இஸ் ப்ரிஸ்க்ரைப் பை அ ஸ்பைன் சர்ஜன் ஆர் எனி ஆஃப் யூர் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஸோ இந்த சிம்பிள் டெஸ்ட் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பைன் சர்ஜனாக கன்சல்ட் பண்ணலாம்